So welcome back to QK Electronics in Tamil. I am Anuranjit. So in this class, we will talk about an automatic hand washer. That is, if you take the hand and automatic water will come. And the system is like this. We will talk about it. So we will use Arduino sensor. So this sensor we will talk about is infrared sensor. No sensor. So the infrared light working basics. So that sensor is like this. So that is Arduino coding. We will talk about hardware connections. சார் ஆடியோ கோடிங்கில் ஃபர்ஸ்ட் வந்து ஆஷ் இன்க்ளூட் எப்பவும் போல் லிக்விட் கிறிஸ்டல் தென் சென்சார் வந்து நம்ம 9th பின்னில் கனெக்ட் பண்ண போகிறோம் தென் அதுக்கப்புறமா அதோட எல்சிடியோட பின்ஸ் எல்சிடி என்னென்ன பின்ஸ் எங்கெங்கே கனெக்ட் பண்ண போகிறோம் ஆர்எஸ் ரிஜிஸ்டர் செலக்ட் எனேபிள் டேட்டாவில் 4 டேட்டா பின் அதாவது இந்த கடைசி 4 டேட்டா பின்னை எங்கெங்கே கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது டீட்டெயில் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறமா பின் மோட் ஸோ நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் சிஸ்டமுக்கு ஒரு வாட்டர் பம்பும் ஐஆர் சென்சரும் தேவைப்படும் ஸோ வாட்டர் பம்ப் வந்து வி கனெக்ட் ஆன் 4th பின் அண்ட் வி கனெக்ட் ஐஆர் சென்சார் ஆன் 9th பின் ஸோ அது ரெண்டுமே ஐஆர் சென்சர் வந்து இன்புட் ஸோ அதிலிருந்து வர இன்புட் தான் அப்டேட் பண்ண போகிறோம் அதனால பின் மோட் வந்து இன்புட் கொடுத்துருக்கோம் அவுட்புட் டிவைஸ் வந்து நம்மளோட வாட்டர் பம்ப் ஸோ அதனால் அவுட்புட் டிவைஸ் கொடுத்துருக்கோம் ஸோ சீரியல் பிகின் சீரியல் வந்து பிகின் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் உங்கள் ப்ளூடூத் மானிட்டர் பண்ண போகிறீங்க இல்லை சீரியல் கம்யூனிகேஷனில் ஏதாவது ஒரு டிவைஸில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா சீரியல் வந்து கொடுத்துக்கலாம் மேக்ஸிமமாக நம்ம சீரியல் வந்து இல்லை சீரியல் மானிட்டர் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஆர்டினோவில் அதுக்காக நம்ம சீரியல் போட்டிருக்கோம் ஜனகுரமாக எல்சிடி வந்து பிகின் எல்சிடி வந்து எத்தனை கேரக்டர்ஸ் பெர் ரோ வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும் ஸோ 16 கேரக்டர்ஸ் 2 ரோஸ் ஸோ அதனால் 16x2 16.2 கொடுத்துருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதோட செக்கிங் வந்து பார்க்க போகிறோம் எல்சிடி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஸோ அதனால் செகண்ட் கேரக்டர் இன் 0th ரோ 0th ரோனா ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் கேரக்டரில் நம்ம ஒரு கோட் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் தென் அதுக்கப்புறமா 4th கேரக்டர் ஃபர்ஸ்ட் ரோ அதாவது செகண்ட் ரோவில் நம்ம வந்து என்ன கேரக்டர் பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பிரிண்ட் பண்ணியிருக்கோம் தென் அதுக்கப்புறமா எல்சிடி கிளியர் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரோலிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ ஸ்க்ரோலிங் வந்து நம்ம எல்சிடி வந்து செட் கர்சர் ஃபர்ஸ்ட்டில் லாஸ்ட் டிஜிட்டில் வச்சு ஸ்க்ரோல் டூ லெஃப்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து இந்த இடத்துல லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோலிங் வந்து ரைட்டில் ஆகும் தென் அதுக்கப்புறமா வாய்ட் லூப்பில் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஐஆர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃபங்க்ஷனை தான் கீழே வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் ஐஆர் சென்சர் வந்து ஒரு டிஜிட்டல் சென்சார் ஸோ அதனால் டிஜிட்டல் ரீட் அப்படின்ற கமாண்ட் கொடுத்து அந்த சென்சார் பின்னோட டேட்டாவை ரீட் பண்ணியிருக்கோம் இன்கேஸ் அது ஹையாக இருந்தால் ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்டட் அப்படின்னு காட்டும் இன்கேஸ் அது லோவாக இருந்தால் ஆப்ஜெக்ட் வந்து நாட் டிடெக்டட் ஆப்ஜெக்ட் வந்து கிளியர் அப்படின்னு காட்டிடும் ஸோ இங்கே வந்து டிலே 1000 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் எதுக்காக அப்படின்னா 1000 மில்லி செகண்ட்ஸ் அதை வெயிட் பண்ணாதான் நமக்கு வந்து கரெக்டான அவுட்புட் ஒரு நிதானமாக கிடைக்கும் இல்லை ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்பீடாக வரணும் அப்படின்னு போட்டோம்னா சம்டைம்ஸ் கரெக்டாக இருக்காது தென் இதுக்கப்புறம் இதோட ஹார்ட்வேர் கனெக்ஷன்ஸ் பார்ப்போம் ஸோ இதோட ஹார்ட்வேர் கனெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது ஐஆர் சென்சார் ஸோ எப்போவுமே நம்ம வீடியோவில் வந்து ஹார்ட்வேர் வந்து ஃபர்ஸ்ட் காமிச்சிருவோம் இதில் இதே டயக்ராம் தான் உங்களோட ஹார்ட்வேர்லேயும் இருக்கும் ஸோ இங்கே ஒரு ப்ளூ கலர் ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஸ்கொயர் பாக்ஸ் தான் வந்து பொட்டன்ஷியோமீட்டர் நீங்கள் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி இருக்கும் இன்ஃப்ராரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் கண்டிப்பாக இருக்கும் ஒரு இன்ஃப்ராரெட் சென்சாரில் ஏன் இது லைட்டாக கொடுத்துருக்காங்க இது டார்க்காக கொடுத்துருக்காங்கன்னா லைட் கலர்லேருந்து லைட் வெளியே போகும் இன்ஃப்ராரெட் லைட்டு ஸோ லைட் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி போகணுன்றக்காக அது லைட் கலர்லேயும் வர்ற லைட் வந்து நல்லா அப்சார்ப் ஆகணும் அப்படின்றனால இது டார்க் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க ஸோ டார்க் கலரில் என்றைக்கு நீங்கள் ஒரு இன்ஃப்ராரெட் சென்சார் பார்த்தாலும் அது வந்து அப்சார்பன்ட் உள்ளது ஒயிட் கலர் ஆர் லைட் ப்ளூ கலரில் இருக்க வந்து டிரான்ஸ்மிட்டரு ஸோ டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ஒரு இன்ஃப்ராரெட் லைட் வெளியே போகும் அந்த லைட் வந்து வெளியே பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ளே வரும் ஸோ அது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத வச்சு தான் அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கும் ஸோ அந்த ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத ஒரு சென்ஸ் பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னா அதை வச்சு அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த சென்சார் இது வந்து ஒரு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபயர் அது கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெளியே வந்து அவுட்புட் கொடுக்கும் ஸோ இதுவும் எப்போவும் போல் ஒரு 3-pin சென்சார் தான் விசிசி கிரவுண்டு ஒரு அவுட்புட்டு ஸோ இந்த சிமுலேஷனில் நம்மளால் ஒரு ஃபிசிக்கல் காம்போனெண்ட்டை முன்னாடி வச்சு காட்ட முடியாது ஒரு ஆப்ஜெக்ட்ன்றக்காக நம்ம வந்து இங்கே லாஜிக் கேட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து 0 or 1 அவுட்புட் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கும் தென் அதுக்கப்புறமா இந்த பொட்டன்ஷியோமீட்டர் இல்லையா ஸோ இதை வச்சு நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுலேருந்து வெளியே போகக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டியை ஸோ லோ இன்டென்சிட்டி வச்சிங்க அப்படின்னா நியர்பை ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் தான் கண்டுபிடிக்கும் ஒரு நியர்லி ஒரு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து அப் டு 1 ft to 3 ft வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் 3 ft அப்படின்னா இதோட இன்டென்சிட்டி ஹையாக வரும் இந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஃபுல் லோவில் வச்சிங்கன்னா இதோட இன்டென்சிட்டி ஹையாக இருக்கும் ஸோ அது ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகும் அது ரிஃப்ளெக்ட் ஆகி வரதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம் ஸோ இனிஷியலாக லாஜிக் கேட் வந்து 0 இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட இன்ட்ரடக்ஷன் ஓடிட்டு இருக்கும் இது ஒரு 1 செகண்ட் வரும் ஸோ ஃபர்ஸ்ட் 0 இருக்குது அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கிளியர் அப்படின்ட்டு நமக்கு வந்து வரணும் தென் இதில் எல்சிடியோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் அந்த 1 செகண்ட் நம்ம இது பார்ப்போம் ஆர்எஸ் வந்து ரிஜிஸ்டர் செலக்ட் இது வந்து எனேபிள் தென் 4 டேட்டா பின் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் 4th பின்லேருந்து நம்ம வந்து மோட்டர் அதாவது பம்புக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இது பம்ப் பண்ணால் நீங்கள் ஒரு டிவி சேரில் போய் உட்காந்தோடனே டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம்
நீங்கள் டிவி கிட்டே இந்த ஐஆர் சென்சர் வச்சுட்டு பக்கத்தில் போனோடனே அது ஆன் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆப்ஜெக்ட் கிளியரில் இருக்குது, நம்ம ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று கொடுப்போம். ஸோ இது ஒன் ஆகிட்டோம், 1 செகண்ட் நம்ம டிலே கொடுத்துருந்தோம். ஸோ டிலே 1 செகண்டில் அது வந்து அடுத்த ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்டட் ஆர் நாட் அப்படின்றத காட்டும். ஸோ இந்த டிலே வந்து நீங்கள் குறைச்சி வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம ஹேண்டு கைக்கிட்டு கொண்டு போகும்போது வாட்டர் வரணும், தென் உடனே ஆஃப் ஆகணும் இல்லையா. ஸோ நீங்கள் குறைச்சி வைக்கணும் வச்சுக்கலாம். எதுக்காக டிலே கொடுத்துருக்கோம், ஸோ இப்போ தான் ஆப்ஜெக்ட் டிடெக்டட் அதில் 1 கொடுத்தனால அப்போ ஹை அப்படின்ற ஒரு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இன்கேஸ் நம்ம இது ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக இப்போ வந்து நம்ம மறுபடியும் இது ஜீரோ ஆகுவோம். ஜீரோ ஆகிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளூ கலராக இருக்கும், அதேமாதிரி இந்த பாயிண்ட் ப்ளூ ஆயிருக்கும், அப்போ சிக்னல் வந்து லோ ஆகிட்டு, பட் இது வந்து அவுட் வந்துகிட்டே இருக்குது, அந்த 1 செகண்ட் வந்துகிட்டே இருக்கும். அது வரைக்கும் இந்த வாட்டர் பம்ப் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், ஸ்லோவாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். தென் அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ரவுண்டு நமக்கு ஒரு க்ளோயிங் வரும்போது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவுட் வந்து பிளாக் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த 1 செகண்டில் இப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து கிளியர் அப்படின்னு நமக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு இன்ஃப்ராரெட் சென்சார் வச்சு நம்ம ஒரு வாட்டர் பம்ப் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு, இதுவும் வந்துருச்சு கிளியர் அப்படின்ட்டு இதில் அவுட் வந்தோடனே 1 செகண்ட்ஸில் வந்து வந்துடும். ஸோ இப்போ இந்த மோட்டரும் ஸ்டாப் ஆயிருக்கு நமக்கு தெரியும். இது இந்த ப்ராஜெக்ட்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, இல்லை ஹார்ட்வேர் நம்ம கனெக்ட் கொடுக்கணும், இல்லை எதுவும் ப்ரோக்ராமிங் டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்கும், மறக்காமல் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே கனெக்டட் வித் 2K எலக்ட்ரானிக்ஸ் இன் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.